ஹலோ நண்பா சிலர் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதர் மினா மினாக்ஸ்டல் மூணு வருஷமும் இதே கதை தான் பிரதர் ஓடிட்டுருக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாலு வருஷம் முன்னாடிலாம் எல்லோருமே மேக்ஸ்வல் யூஸ் பண்ணாங்க நான் முதக்கண்டு யூஸ் பண்ணேன் தான் ஆனால் நான் லாஸ்ட்டு கச்செடி அப்போ மினாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலை நான் ரெண்டாவது கச்சரிட் பண்ணும்போதே மினாக்ஸில் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதே விட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு கச்சரியில் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன் தேர்டில் நான் மினாக்ஸ் யூஸ் பண்ணல அது மொத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதுமாதிரி நாலு வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணாங்க நடுவில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸில் யூஸ் பண்ணி விட்டவங்களுக்குலாம் முடி நிறைய ஃபால் ஆகிடுச்சு நாங்கள் செகண்ட் கேச்சரி பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு நிறைய போயிருச்சு இருந்த முடியலான்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் மேக்ஸில் வேணான்னு சொல்லிட்டு பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அது ஒரு ரெண்டு வருஷம் அமைதியாக இருந்துச்சு இப்போ திரும்பியும் பழைய கதைக்கு வர்றாங்க எல்லோரும் எங்களுக்கு ஜிஎஃப்சி பிஆர்பிலாம் வேணாம் நாங்கள் மேக்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பிரதர் சிம்பிளாக நான் ஒன்று சொல்லிடுறேன் நான் யாருக்கும் மேக்ஸில் ரெஃபர் பண்ணலை நீங்கள் பண்ணுற கிளினிக்கில் என்ன மெத்தட் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பண்ணுற கிளினிக்கில் மேக்ஸில் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ப்ராப்பராக கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சா கூட அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் இருங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் பண்ணுறது ஒரு இடத்துல டவுட் கேட்குறது ஒரு இடத்துலன்றபோது குழப்பம் தான் செய்யும் நீங்கள் ஒரு இடத்த நம்பி போய் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது கான்செப்ட் எப்படி போகுது நான் பிரதர் மேக்ஸில் யூஸ் பண்ணுன்னு சொல்கிற கிளினிக்கில் இருக்கவங்களாம் பிரதர் நாங்கள் மேக்ஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கலாமான்னு வந்து கேட்குறாங்க யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிற க்ளினிக்கில் இருக்கிறவங்களாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரில பிரதர் சிம்பிள் அட்வைஸ் பிரதர் நீங்கள் எந்த கிளினிக்கில் பண்ணுறீங்களோ ஏன்னா அவங்கள நம்பி தான் போனீங்க அவங்க நல்லா ரிசல்ட்டு கொடுப்பாங்கன்ற எல்லா இதுவும் இருந்தனால தான் அங்கே போய் பண்ணிங்க ஸோ அவங்க என்ன மெத்தட் சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த யூடியூபர் இப்படி சொல்கிறேன் நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க பிரதர் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ப்ராசஸ் வேறு ஒவ்வொருத்தவங்க கொடுக்குற அதாவது முடிஞ்சதுலேருந்தே சொல்கிறேன் மெயின்டைன் பண்ண சொல்கிறது ஒவ்வொருமே வித்தியாசமாக இருக்குது சில இடத்துல நிறைய கொடுப்பாங்க சில இடத்துல வேணாம் பிரதர் இதுவே போதுன்னுபாங்க ஸோ நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் சரியா எல்லா இடத்துலையுமே நல்ல ரிசல்ட் வரும் மேக்ஸில் யூஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் வரும்லாம் கிடையாது அது மாதிரி எப்படி மேக்ஸில் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டா நல்ல ரிசல்ட் வராமல் போயிடணும் கிடையாது ஜிஎஃப்சிபிஆர்பி பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்தவங்க இருக்காங்க அது அவங்க அவங்களோட உடம்புவாக அவங்களோட டோனரோட அந்த டோனர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்களா அதை பொறுத்து தான் பிரதர் ரிசல்ட்டு சரியா இந்த மினாஸ்ட்ராட்சியத்துக்கு இன்னையோட முற்றுப்புள்ளி வச்சுருங்க ஸோ இதை பற்றி திரும்ப திரும்ப ஏதாவது ரூமர் கிளப்பினே இருக்காதிங்க பிரதர் யூஸ் பண்ணதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம் ஓகேவா நீங்கள் பண் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் அட்வைஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொன்ன பண்ண இடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேஷ்ல நேரம் சிருஷ்டி நான் உங்கள் சுதர்ஷன்